கண்டிங் சேனல் பீப்புள் சோஷியல் மீடியாவே கலக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா நம்மளோட சூப்பர் சிங்கரோட சீசன் டென்னோட டைட்டில் வின்னர் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நிறைய பேர் வின் பண்ணியிருந்தாங்களா ஸோ அவங்களோட லிஸ்டஸ் தான் ஸோ இப்படி இருக்கும் சமயத்தில் ரொம்பவே முக்கியமாக போயிட்டு இருக்குது நம்ம ஜீவிதாக்கு நம்மளுக்கு பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கேஷ் வந்து கிடச்சிருக்கு இந்த கேஷ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய குழப்பங்கள் மத்தள் முக்கியில் பேசப்பட்டு இருக்கு ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எது பண்ணிருக்காங்க அப்படின்றத அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே தெக்கத்தில் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேசிக்கே கிரெடியாக இருப்பேன் நம்புறேன் வாங்கி ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவிதா பொறுத்த வரைக்கும் நம்ம சீசன் டென்னில் வந்து செகண்ட் ப்ரைஸ் ஒன்று இங்கே வாங்கியிருக்காங்க ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேச்சுகள் போயிட்டு இருந்துச்சு ஆனால் வந்து திடீர்னு செகண்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் இட்ஸ் ஓகே அவங்களும் வந்து ஒரு வின்னர் தான் போது ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்துட்டுருக்கு செகண்ட் அப்புக்கு என்ன பண்ணிருப்பாங்க அப்பயுமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாய் மதிப்புள்ள கேஷ் அப்படின்றது கிடைக்கும் ஸோ அது ஆபியூஸாக நம்ம ஜீவிதாவுக்குமே கிடச்சிருக்கு ஸோ அந்த ஜீவிதா ரொம்பவே வந்து பயனுள்ள வகையில் பயன்படுத்தியிருக்காங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முதல்ல வந்து இந்த வந்து நிறைய ஹோம்ஸ்க்கெலாம் போய்ட்டு வந்து சாப்பாடு போட்டிருக்காங்களாம் நிறைய குழந்தைகள் முதியோர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய வீட்டுக்கெலாம் போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உணவு அளிச்சிருக்காங்க ஒரு நாளோட மொத்த உணவுமே நான் இப்போ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்களாம் ஏன்னா இது ரொம்ப நாள் கனவு நான் வந்து காசு இல்லைன்றதுனால நான் அதை பண்ணாமல் இருந்தேன் இப்போ என்கிட்ட காசு இருக்கு அப்படின்போது போது நான் கண்டிப்பாக பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதை எடுத்துருக்காங்க ரெண்டாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரால் வந்து மியூசிக் கற்றுக்கணும் மியூசிக்கில் ரொம்பவே டேலண்ட் இருக்கும் ரொம்பவே வந்து இன்ட்ரஸ்ட் இருக்கும் அவங்க கண்டிப்பாக ஷைன் ஆகணும்னு சொல்லி ஒரு கனவோடு வச்சுருப்பாங்க பட் ஆனால் பொருளாதாரத்தில் விஷயத்தில் ரொம்பவே பின்தங்கி இருந்திருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே பொருளாதார வசதி நான் ஏற்படுத்தி தர போகிறேன் ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து மியூசிக்கில் சாதிக்கலாம் என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் கண்டிப்பாக சூப்பர் சிங்கரில் கூட அடுத்த சீசன் நீங்கள் கலந்துக்கிறதுக்கான மொத்த செலவு கூட நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக மியூசிக்கில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து இருந்தீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களாம் ஸோ கண்டிப்பாக மியூசிக் கலைஞர்களுக்கு ரொம்பவே வந்து ரொம்ப மோசமாக வந்து வறுமையாக இருந்திருக்கிறவங்களுக்கு அவங்க பணம் கிளாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பத்து லட்ச ரூபா வந்து கொஞ்சம் தான் வந்து அவங்க வந்து தனக்குன்னு எடுத்துக்கிட்டு மிச்சம் எல்லா காசியுமே வந்து இந்த மாதிரி தானமாக கொடுக்கறது அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் ஒரு விஷயம் இருக்கும் ஏன் இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு வந்து தொலைநோக்கு பார்வையோடு யோசிக்கிறதுன்றது என்றது யாரால முடியுமன்ற தெரில பட் அவங்க பண்ணிருக்காங்க இது ரொம்பவே வந்து சூப்பரான விஷயமா தான் இப்போ வரைக்கும் பாத்து இருக்கு ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிவேதா தாமஸ் எஸ் இப்போ வந்து அவங்க ரொம்ப நாளாக வந்து இவங்களுக்கு எப்போ மேரேஜ் எப்போ மேரேஜ் சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து இவங்களை பற்றி நிறைய சலசலப்புகள் சோசியல் மீடியாவில் பேசப்பட்டுச்சு நிறைய வந்து செலிபிரிட்டி இவரை தான் அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் கூட அது எல்லாத்தையுமே நிவேதா தாமஸ் மறுத்துட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து அவங்களோட எக்ஸ்தலத்தில் இட்ஸ் இட்ஸ் ஃபைனலி ஹேப்பன் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஹார்ட் சிம்பில் கூட போட்டிருக்காங்க அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே என்ன தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே இவங்க வந்து மறுபடியும் வந்து காதல் வசப்பட்டுருக்காங்க கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி மாதிரி எல்லாருமே இப்போ சந்தோஷத்தமாக இருக்காங்க அந்த போஸ்ட்டு கீழே என்ன ஏதுனே தெரியாமல் எல்லாருமே வந்து கமெண்ட் செக்ஷனில் கங்கராசன் போட்டுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறுத்தாமல் போய் மாப்பிள்ள யார் மாப்பிள்ள யார் பேரை சொல்லுங்க பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து அவங்க கண்டிப்பாக வந்து அவங்க காதல் வசப்பட்டிருக்காங்க மேரேஜ்க்கான சிம்டம்ஸாக தெரிஞ்சாலும் கூட அது வந்து அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை பட் ஆனால் அவங்க அஃபீஷியலாக சொல்லுவாங்கன்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம கமிஷன் சொல்லுங்க நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ் பபி இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க